வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்னாப்பிரிக்க போயராடு மற்றும் தலைச்சேரி ஆடுகள் வந்து ஒன்று ரெண்டு வச்சுருக்காங்க. இந்த ஆடுகளுக்கெல்லாம் என்னென்ன நோய் மேலாண்மை பண்ணுறாங்க, என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா இந்த பரல் மேலே வந்து ஆடு வச்சு வளர்த்தோம்ல, அதில் இவங்களோட கருத்துக்கள் என்ன, அந்த பரல் போடுறதுக்கு இவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இந்த ஆடுகளுக்கான கிடாய்கள் வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் இப்போ ரிலேஞ்சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மாற்றி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், உங்களோட பேர்? பொன்னுசாமி. இந்த ஆடு வந்து எவ்வளோ வருஷமாக நீங்கள் வளர்த்திட்டு இருக்கீங்க? இந்த ஆடு வந்து நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் வளர்த்திட்டு இருக்கோம். அஞ்சு வருஷமாக வளர்த்திட்டு இருக்கீங்க? ஆமாம். நீங்கள் மற்ற ஆடுகள் வந்து சூஸ் பண்ணாமல் இந்த ஆடுகள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? நான் ஒரு பாஞ்சு வருஷம் முன்னால் அது நாட்டு ஆடு தான் வளர்த்திட்டு இருந்தேங்க. சரிங்க. அதுக்கு கிலோ வந்து மாதம் ரெண்டு கிலோ இல்லை மூணு கிலோ தான் பெருசாகிட்டு இருக்கு, வளர்ச்சி இருக்குங்க. ஆனால் இது வந்து அஞ்சு கிலோ இருந்து ஆறு கிலோ வளர்ச்சி இருக்குங்க. அதுக்கு அதில் அந்த அதை விட இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குதுங்க. நான் சேல்ஸுக்கு தான் அதிகமாக கொடுக்குறேன், யாருக்குமே இதுக்கு கறிக்கே எதுக்கு கொடுக்குறது இல்லைங்க. எல்லாம் புற விட சேல்ஸுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன், வளர்ப்புக்கு தான் கொடுத்துட்ருக்கிறேன், பில்டிங் தான் வளர்த்தி கொடுத்துட்ருக்கிறேன். சரிங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த ஆடு வந்து நீங்கள் முதல்ல வாங்கும் பொழுது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, அது எந்த மாதிரி பேசிஸில் வாங்கினா நல்லாயிருக்கும்? நான் ஒரு கிலோ நானூறுபாயினுங்க, ஒரு ஒரு பத்து கிலோ குட்டி, பன்னெண்டு பதினாலு கிலோ, பன்னெண்டு கிலோ அது மாதிரி வாங்கினேங்க. ஒரு அதிகமாக ஒரு கிலோ ஒரு பத்தாயிரம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சரிங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ சேல் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான் சேல் பண்ணுவீங்களா, கிலோ கணக்கு தான் இல்லை? நான் கிலோ கணக்கு பார்த்து வாங்குவாங்களே, அது மாதிரி இல்லை இல்லைங்க. அது கிலோ கணக்கு தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். கிலோ ஏழ்நூறு எட்நூறுபா கிடைக்குதுங்க, அந்த வெண்டியை பொறுத்துன்னு வச்சிங்களேன், அந்த மார்க்கு பொறுத்துன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. என்ன அதை பிறகு அந்த தலையில் ஸ்டாரும் இப்படி களத்தில் செம்மி இது மாதிரி இருந்தது, அதை பிறகு அந்த மாதிரி இருந்ததுனால குட்டிகள் நல்லா டிமாண்ட் இருக்குதுங்க. இப்படி ஒரு சில ஆடு பாருங்கள், அந்த மாதிரி செம்மி மாதிரி குட்டி போட்டுருங்க, அது வந்து ஐநூறுரூபா அறுநூறுவாயின்னு கொடுத்துட்டுருக்குறேங்க. இப்போ கழுத்தில் வந்து அந்த பாதி வரைக்கும் அந்த செம்மி கலர் இருக்க ஆடுலாம் வந்து நல்லா டிமாண்ட் இருக்கு, நல்லா டிமாண்ட் இருக்குதுங்க. இந்த ஃபுல்லாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் விலை கம்மியாக. ஆமாங்க, அதே கடைக்கு போயர் தான் விட்றேங்க. அந்த தலை போயர் கடை இருந்தாலும் ஒவ்வொன்று பாருங்கள், அந்த மாதிரி செம்மியாக குட்டி போட்டுருது. இந்த இது பாரு, இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா டிமாண்ட் நிறைய இருக்குன்னு வச்சுங்க. எனக்கு ஒன்று நிறைய பேர் கேட்குறாங்க, ஏழ்நூறு எட்நூறுபாயின்னு. நான் அதுக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறேங்க. இப்போ தலைச்சேரியெல்லாம் வந்து நானூறுபா நானூற்றம்பது கொடுத்துட்ருக்குறேங்க. இப்போ தலைச்சேரி வந்து உங்ககிட்ட ஆடு வந்து ஒரு ஆடு தான் வச்சுருக்கீங்களா? அப்போ இந்த ஒரு ஆடு தான் இருக்குங்க. சரிங்க. எல்லாம் போயர் தான். ஒரு சில இடங்களில் சொல்கிறாங்க என்னென்னா, இந்த போயர் ஆடுகள்லாம் வந்து சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டிமாண்ட் வந்து கம்மி, ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா வந்து பேச்சுக்காக பேருக்காக தான் வந்து இந்த போயர் ஆடுலாம் வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதில் எந்த அளவுக்கு வந்து உண்மைகள் இருக்குது? வந்து எங்கிட்ட இப்போ நிறைய டிமாண்ட் நிறைய இருக்குதுங்க. இப்போ இது வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குதுங்க. என்ன எதை வேணாலும் நிறைய சாப்பிடுதுன்னு வச்சு, நம்ம நாட்டாடுங்க. அது இப்போ நம்ம தட்டு போட்டோம்னா கூட அந்த சோவை மட்டும் கடிச்சிட்டு மீதியெல்லாம் அப்படியே கழிச்சு விட்டுருதுங்க. இந்த நிதி அப்படி இல்லைங்க, நல்லா எல்லாமே சாப்பிடுதுங்க. இப்போ தட்டை வந்து போட்டாலும் கழிக்காமல் சாப்பிடுது கழு அப்படி? ஆமாம், கழியே கழிக்காத சாப்பிடுதுங்க. கள்ளக்கொடி அப்படி கழிக்காத, இந்த மற்ற ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கள்ளக்கொடியினுடைய இந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அப்படியே கீழே தள்ளி விட்டு போயிடும். இதை எடுத்துகிட்டு அப்படியே மறுக்க மறுக்க மாடு மெல்ற மாதிரி வெண்ணி சாப்பிடுதுங்க. சரிங்க. இப்போ வந்து இப்போ வந்து ஒரிஜினல் ப்ரீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஒரிஜினல் ப்ரீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இல்லை இது இது காது பாருங்கள் இப்படி இருக்குங்க, தலையில் செம்மி இருக்கும், கழுத்து இது மாதிரி இருக்குங்க. சரிங்க. அடுத்தது இல்லை இது பாருங்கள், இந்த மாதிரி இதான், இந்த மாதிரி இருக்குங்க. இது மாதிரி இருந்தாலும் அது ஒரிஜினல் ப்ரீடு தான். ஆமாம், ஒரிஜினல் ப்ரீடுங்க. தலைச்சேரினா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். அதில் வந்து இன்னும் சில விஷயங்கள் சொல்லுவாங்களே, காது வந்து இருக்கும். ஆமாம், காது கலர் ரோஸ் கலராக இருக்குங்க. ஒவ்வொன்றும் சும்மா கொஞ்சம் மஞ்சளாக கூட இருக்கலாம். சரி சரி. ஆனால் அது வந்துங்க நாலு கிலோ நாலரை கிலோ தான் பெருசாகுதுங்க. இது இது வந்துங்க நீங்கள் அஞ்சு கிலோலேருந்து ஆறு கிலோ பெருசாகுதுன்னு வச்சுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு வந்து இதுக்கு மேக்ஸிமம் என்ன நோய் வருது? அதிகமாக அந்த துள்ளு பேனு இது மாதிரி இருக்குங்க. அதுக்கு நம்ம மிளகாட்டு மருந்து மேலே அடிச்சு விட்டால் கூட போதுங்க, இல்லைன்னா நம்ம ஐவர் மெக்டினா வந்து ஒரு 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 எம்எல் இல்லைன்னா ரெண்டு எம்எல், ஒரு பத்து கிலோ ஒரு எம்எல், அந்த கணக்கில் நம்ம தோலில் மட்டும் இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டோம்ல வந்து அது எல்லாமே செத்து, பேன் தொழில் மாதிரி பேன் எல்லாமே செத்து போயிருந்துங்க. உள்ள புழுவும் செத்து போயிருங்க. வந்து மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சிங்களேன். சரிங்க. இப்போ சளி அப்படிலாம் ஏதாவது இருக்கா அந்த ஆடுக்கு? சளியெல்லாம் வர்றது இல்லைங்க. ஏதோ ஒரு சமயம் இந்த மழை காலத்தில் மட்டும் வருதுன்னு வச்சிங்களேன். இந்த செம்பிளி ஆடு மாதிரி எல்லாருமே வந்து சளியோடலாம் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. சரிங்க. அடுத்து வந்து இதுக்கான தீவனங்கள் சொல்லும்பொழுது நம்ம தீவனங்களை காட்டிகிட்டே வந்து சொன்னோம்னா நல்லாயிருக்கும். அங்கே தீவனம் இருக்கிறதுக்கு போயிடலாம்.
இப்போ தீவனங்களை பற்றி சொல்கிறீங்களா? தீவனங்கள் வந்து என்னென்ன தீவனங்கள் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இப்படி கள்ளக்குடிங்க, தட்டு வாடி வரத்தட்டுங்க, பச்சைத்தட்டு, வெளி மசால், வெளி மசாலா இப்போ போட்டிருக்கீங்களா? போட்டுக்கிறேன். கினியா பில்லு, அந்த கினியா பில்லுன்னு சொன்னீங்களா, அது எப்படி இருக்கு காட்டுங்க. இந்த ஆடுகளுக்கு வந்து நீங்க தீவனங்கள் வந்து கள்ளக்குடி வறுத்தட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த வேலி மசால் போடுறீங்களா? வேலி மசால் கொடுக்குறேன். இந்த வேலி மசால் வந்து நடவு செய்யறது வந்து நம்ம ஒரு தடவை நடவு செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அதுல இருந்து குட்டி நிறைய முளைச்சிக்குதுங்க, காடு பூரா முளைச்சிக்குது. சரிங்க, அடுத்து வந்து குனியா பில்லு அப்படின்னு சொன்னீங்களா, அது கினியா பில்லு கிட்டத்தட்ட தீவன பில்லு மாதிரியா இருக்குமா? ஆமா, தீவன. இது எவ்வளவு அவசர வளரும் இதுங்க? இது நம்ம தட்டு உயரத்துக்கு வளருதுங்க, ஆலயத்துக்கு வளருங்க. நம்ம வளர்ந்தாலும் சரியாக திங்க மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் ஒரு 3 அடி 4 அடி உயரத்தில் வளர்ந்த அறுத்து போட்டுருவோம் வச்சுங்களேன். சரிங்க, இது வந்து குனியா பில்லு. ஆமாங்க. இதுக்கான விதைகளும் இருக்கா இல்லை கரணை வாங்கி போடணுமா? வந்து நாம் அப்படியே இந்த தூர பிடி கொடுத்தோங்க, நாங்களும் உங்களுக்கு யார் கேட்டீங்களோ உங்களுக்கு இலவசமாக தர்ற எக்கச்சக்கமாக எங்களுக்கு எங்களுக்கு நிறைய முளைச்சி தன்னப்பாலம் முளைச்சி கிடக்குது. நீங்கள் வந்து இலவசமாக பிடிங்கிட்டு போகலாம். இது வந்து தூர். ஆமாம், ஒரு தூர். இந்த ஒரு தூர் வந்து பிடிங்கி கொடுத்தா போதும். பிடிங்கி கொடுத்தா இதை நாங்கள் பிரித்து 3-4 பிரித்து கூட அவ்வளோ நெட்டுக்கலாம். விதை ஒழுங்கு முளைக்குதுங்க. இதில் விதை வருதுங்க? விதை வருது. அந்த அங்கே அங்கே முன்னாடி இருக்க மாதிரி விதையா? ஆமாங்க, அது சோளம். அது கோப்பூர் சோளம். கோப்பூர் சோளம். ஆமாம், கோப்பூர் சோளம். இதுலேருந்து இந்த இது சின்னதெல்லாம் இருந்து விதைகளும் வருது. ஆமாம், கொஞ்சம் முத்தல் விட்டோம்னா அதிகமான விதைகள்லாம் நிறைய வந்துடுது. அதை ஆனால் முத்தல் விட்டுவிட்டாலும் சரியாக திங்கிறது, நம்ம தட்டு கடினமாக இருக்கணும் திங்க மாட்டேங்குது. அதனால் வந்து ஓரளவுக்கு 3 அடி அப்படி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அறுத்துறீங்க. ஆமாங்க. இப்போ வந்து இந்த தென்னந்தோப்புக்குள்ளே வந்து இதுதான் போட்டிருக்கீங்க? ஆமாம், ஃபுல்லாகவே. இந்த வேலி மசாலு, அதுக்கப்புறமா இந்த முனியா புல்லு. ஆமாங்க. அப்போ சவுண்டல் அப்படியே அந்த தண்ணி ஓரமாக வரப்போகிறமா? வரப்போகிறமா வந்து சவுண்டப்புக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அதுக்கு சவுண்டல் சவுண்டல் போட்டோன்னு வச்சுக்கோங்க. சவுண்டல் அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி. ஆமாங்க. இப்போ வந்து இந்த ஆடுகள்லாம் வந்து சில பேர் வந்து பரல் போட்டு தான் வளர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதிகமாக பரல் வந்து யூஸ் பண்ணுறீங்களா இல்லை குட்டிகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா? ஆடுகள்லாம் வந்து கீழே தான் கட்டிக்கிறீங்களா? இப்படி சென்னை ஆடெல்லாம் மேலே தான் இது பண்ணிடுங்க. ஏன்னா அதில் வந்து பெயின்லாம் அந்த பறக்கிற பெயினெல்லாம் நிலத்துலேருந்து நிறைய அதில் ஆட்டுக்கு ஏறிடுங்க. மேலேருந்து அது மாதிரி அதிகம் வர்றதில்லைங்க. பரல் மாதிரி பரல் போட்டாலும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு? ஆமாம், கண்டிப்பாக வேறதாக தான் இருக்குங்க. சரிங்க. அப்புறம் ஏன்னா அந்த யூரின் அந்த புழக்கை எல்லாமே கீழே விழுந்துருதுங்க. இது வந்து எல்லாம் பண்ணி மிதிச்சுக்கிட்டு அந்த தீவனம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுங்களா? சரிங்க, அப்போ வந்து பரல் போடுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆமாங்க. இப்போ இந்த ஆடுகளுக்கு வந்து கிடாய்க்கு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், ஆடு தாண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் மூலியமாக பண்ணுறீங்களா இல்லை அதுக்கு ஆடு? இல்லை, நான் கிடாயை வளர்த்திக்கிட்டு இருக்கிறேங்க. நான் 4 கிடா வாங்கிட்டு வந்து 4 ஆடு வாங்கிட்டு வந்ததில் 3 பிறவி 1 கிடா வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் அதனுடைய அந்த ஆடலை நிப்பு பண்ணிவிட்டு இப்போ வர அதனுடைய குட்டியெல்லாம் நான் வளர்த்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன் அந்த கிடாயினுடைய. சரிங்க, இப்போ கிடாயை பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த கிடாவா? ஆமாம், இதுதான் அது கிடாய்ங்க. இது எங்ககிட்டயே பிறந்த ஆட்டுக்கு பிறந்த குட்டி தாங்க. இப்போ இது 2 பல் ஆகுதுன்னு வச்சிங்களா? இப்போ 1 வருஷம் 1-3 மாதம் ஆகுதுங்க. 2 பல் ஆகுதுங்க. நான் சொந்த எங்கள் ஆட்டுக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்குறேங்க. சரிங்க, இதுக்காக வந்து அந்த ஆடுக்கு வந்து கடாய்க்கு போகிறதுனால வந்து இதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக தீவனங்கள் ஏதாவது இருக்கல நார்மலாக கொடுக்குற தீவனம்? இல்லைங்க, இது கொஞ்சம் புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு தேனம் 300 கிராம் அடை தீவனம் கொடுக்கணும். 300 கிராம் வந்து அடை தீவனம். ஆமாம், புண்ணாக்கு பொட்டு, தேவரம் பொட்டு, புளுத்தம் பொட்டு, இது கோதுமை தவிடுங்க, நம்ம அரிசி தவிடு, இது மாதிரி ஒரு 300 கிராம் கலந்து கொடுக்கணும் வச்சுக்கோங்க தண்ணியில். சரிங்க. சரி, இப்போ தலைச்சேரிக்கும் வந்து கடை வச்சுருக்கீங்களா? ஆ, வச்சுருக்கேன். தலைச்சேரி வாங்க. தலைச்சேரி கடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து தலைச்சேரி கடைவா? ஆமாம், இது தலைச்சேரி கடைங்க. இப்போ அந்த 2 கடைக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் நல்லா தெரியுமா? ஆமாம், இதுக்கு நல்லா தெரியும். அது பாருங்க, உடம்பு தலையில் இது வர நெத்தியில் ஸ்டார் மாதிரி இருக்குதுங்க. அது கொஞ்சம் கால் கட்டையாகவும் உடம்பு பெருசாக இருக்குங்க. இது கொஞ்சம் நீளமாகவும் உடம்பு கொஞ்சம் ஆடு கொஞ்சம் நீளமாகவும் உடம்பு கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. உடம்பு கொஞ்சம் மிழிஞ்ச மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் குண்டாக இருக்குங்க. கை கால் அது ஓக்கமாக இருக்குங்க. இப்போ இது வந்து மீதி மற்ற இதுக்கும் அதே மாதிரி தீவனங்கள் தான். அம்மாவுக்கு வந்து அதிகமாக கொஞ்சம் கொடுக்குறது, அடை தீவனம் கொடுக்குறது, இது மாதிரி விஷயங்கள் தான். ஆமாங்க. சரி, வாங்க இந்த ஷெட்டு பார்க்கலாம். அந்த ஷெட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். சில பேர் வந்து 1 லட்சம் 2 லட்சம் இருந்தால் தான் அந்த ஷெட்டு போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி கருத்துக்களில் உங்களோட நான் பழைய ரீப்பரே வாங்கி நானே அடிச்சுக்கிட்டேன் வச்சுங்க. இதெல்லாம் இந்த ஷெட்டு போட்டு உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஷெட்டு போட்டு இப்போ 10 வருஷம் ஆகுதுங்க. அப்போ வந்து இந்த ரீப்பர்லாம் போட்டால் வந்து தாங்காது, இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான மரத்தில் போட்டால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பொய்யுங்க. பொய் தான். ஆமாம், இந்த ரீப்பர் பாருங்கள், நான் 10 வருஷம் ஆகுதுங்க. அப்பப்போ ஏதாவது டேமேஜ் கட் ஆகிட்டால் மட்டும் நான் வேறு ரீப்பர் அடித்து மாற்றிடுவேன். சரி, இந்த
இந்த செட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? எனக்கு மரம் ஒரு 5000 வாங்கினுங்க, அப்புறம் லேபர் எடுத்து கொடுக்கறதுக்கு அதில் ஒரு 5-10,000 ரூபாய் தான் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அது மேலே ஏற்கனவே கொட்டாயி நாங்கள் போட்டிருந்தேங்க, பழைய கொட்டாயி போட்டதுனால அப்படியே அதுலேருந்து அப்படியே மேனேஜ் பண்ணுங்க. ஆமாம், அதுலேருந்து நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ தீவனத்துக்கும் வந்து அது பெருசாக எதுவும் செலவு பண்ண மாதிரி இருக்கு, பலகைகளை வந்து பழைய பலகை வச்சு ஆணி அடிச்சு வச்சுருக்கேன். ஆமாம், மாடிச்சு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. பெருசாக ஒன்றும் நான் எதுவும் அதிகமாக முதலீடு பண்ணலைங்க, பையன் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்றது பண்ணலைங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நம்ம பண்ணுற செலவு கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் சும்மாங்க, வந்து நாம் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆடு இல்லை 4 ஆடு மட்டும் அது நம்ம அதுலேருந்து இப்போ எனக்கு பொருக்கம் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். நம்ம அதிகமாக நம்ம ஒரு 10 ஆடு 50 ஆடு 100 ஆடெல்லாம் பண்ணோன்னா நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும்னு வச்சுங்க. ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா அதில் மற்றபடி அப்படி நிறைய டேமேஜ் ஆகிடும். சரிங்க சரிங்க. இப்போ வந்து நம்ம ஆடு வந்து புதுசாக வாங்கி வளர்த்துறோம்னா 2 ஆடு இல்லை 3 ஆடு வாங்கி வளர்த்துனா ஆடு கரெக்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம், ஆடாக இருந்தாலும் வாங்கினா குட்டியாக இருந்தால் வாங்கி இதுக்கு ப்ரீடிங் விடலாங்க. ஆமாம், நீங்கள் முன்னே வந்து குட்டி வந்து வாங்கி விட்டோம்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா அதுக்கான விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து இந்த தலைச்சேரி ஆடு போயர் ஆடு எல்லாமே வந்து குட்டியிலேருந்து கிலோ கணக்கு தான். ஆமாம், கிலோ நாட்டு ஆடு மாதிரி கிடையாது, தோராயமாக வந்து ஒரு கிடையாது. தலைச்சேரி 400 ரூபாங்க, இது வந்து 700 ரூபாய், 650, 700. சின்ன குட்டி பிறந்த குட்டியில் கூட சேல் பண்ணுறாங்களா? இல்லை, அது மாதிரி இல்லைங்க, ஒரு 10 கிலோ 5 கிலோ சைஸுக்கு மேலே தான். அப்போ தான் சேல் பண்ணுவாங்க. ஆமாம், அப்போ தான் உங்களுக்கு ஒரு லாபம். ஆமாம், லாபம் வருங்க. அதுவும் தன்னுடைய தாய்ப்பால் குடித்தால் தான் அது கொஞ்சம் நாள் வளர்ச்சி இருக்கும். சரிங்க, அப்போ அந்த 10 கிலோ வரைக்கும் அதை தாய்ப்பால் குடித்து வளர்ந்து வந்தால் தான் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அதுக்கு மேலே தான் நம்ம தீவனம் கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆமாம் ஆமாம். இந்த வீடியோவில் தென்னாப்பிரிக்க போயரோட பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ஆடுகளோட விற்பனைகள் வந்து இன்னமும் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறது வந்து இவர் ஒரு உதாரணமாக சொல்கிறாரு. அதுக்கடுத்த விஷயமா, நம்ம பரல் பண்ணோம்னா வந்து ஒரு 50,000 இல்லை 1 லட்சம் இல்லை 1.5 லட்சம் செலவு பண்ணால் தான் வந்து பரல் வந்து நம்ம பெஸ்ட்டாக போட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது வந்து இவரோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அதில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10 வருஷமாக இந்த பரல் வச்சு தான் அவர் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எப்படி வாங்கினான்னு சொல்லி பார்த்தோன்னா, பழைய ரீப்பர் வந்து அடி வந்து 2 ரூபா அந்த மாதிரி கணக்கில் வந்து வாங்கி அவர் வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து அவருக்கு பெஸ்ட்டாகவும் இருந்திருக்கு. உடையிறது வந்து அப்பப்போ அவர் மாற்றிக்கிறதுனால வந்து அவ்வளோக்கும் அவருக்கு வந்து செலவு ஆகுறதில்ல. இது மாதிரி வந்து நம்மளும் கொஞ்சம் யோசித்து நம்ம வந்து அதிக செலவுகள் பண்ணாமல் குட்டிகள் வாங்கும் பொழுது, சின்ன குட்டியாக ஒரு 10 கிலோவில் வாங்கும் பொழுது நமக்கு வந்து அதிக செலவுகள் ஆகாது. அதுவும் கம்மியான அளவில் வாங்கினோம்னா இன்னும் வந்து செலவு நமக்கு ரொம்ப கம்மி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து நம்ம போயர் ஆடுகளை வளர்த்துனோம்னா நம்ம அதிலேருந்து நிறைய லாபங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிரில்லியன் ஜோக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.